ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு தெரிந்த நானி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு வந்து நீங்கள் இதென்ன ஆன்மீக பதிவு இல்லை அப்படின்னு சொல்லலாம் கிடையாது இது வந்து ஒரு அறிவியலும் ஆன்மீகத்தை நோக்கி போகிறதுக்குண்டான ஒரு ஏதுவான ஒரு வழியாகவும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரங்களில் இந்த பதிவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியும் ஆகணும் ஸோ அதனால தான் இந்த பதிவை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பதிவிடுறேன் ஸோ பொறுமையாக கேளுங்கள் எஸ் அழுகிறதுனால நமக்கு என்ன நன்மை போகுது இந்த கண்ணீர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கலாம் இவ் இது இன்றைக்கு உண்டான பதிவு சரி அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கண்ணீர் அப்படிங்கிறது வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா நம்ம கண்ணில் வரக்கூடிய அந்த நீர் இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ணீர் கண் நீர் அவ்வளோதான் கண்ணிலிருந்து இருந்து வரக்கூடிய தண்ணி இது பல காரணங்களுக்காக வெளிவரும் சரி இந்த கண் நீர் கண்ணீர் இது வந்து மூன்று வகையாக அறிவியல் அப்படிங்கிறது பிரிக்குது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம்னா பேசல் டீயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேசல் டியர்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய இந்த கண்ணுடைய இந்த ஓரத்தில் வந்து அந்த சின்னதாக பிங்க் இருந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா எங்கே அதனால தான் கண்ணை போட்டு தேக்கக்கூடாது அது எதாவது தூசு போய் அடைச்சிருச்சினால்தான் கஷ்டம் இந்த இடத்துல இருக்கும் இதிலிருந்து நீர் சுரந்துகிட்டே இருக்கும் அது எதுக்குன்னா நம்மளுடைய இந்த விழி இருக்குது பார்த்தீங்களா அந்த விழி வந்து ஈரமாக வச்சுட்டே இருக்கிறதுக்காக கண் சிமிட்டும் போதெல்லாம் அந்த தண்ணி so, வந்து அப்படியே பரவும் ஸோ கண் வந்து ஈரமாகவே இருக்கும் அப்படி ஈரப்படலை அப்படின்னு சொன்னால் கண் ஒட்டிக்கும் இப்படி இந்த ஒரு மாதிரி எல்லாம் இப்படி பண்ணுன்னா அப்படி வரும் ஸோ அந்த மாதிரி கண் ஒட்டிக்கும் அப்படி நடந்தால் கண் வறண்டு போய் கண் போயிடும் சரிங்களா ஸோ அந்த நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் பேசல் டீஸோ இது வந்து பிறப்புலேருந்து இறக்குற வரைக்கும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நார்மல் சரிங்களா ரெண்டாவது பார்த்தோம்னா இமோஷ்னல் டியர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இந்த கண்ணீர் அப்படிங்கிறது வரும் இது மகிழ்ச்சிக்கும் வரும் துக்கத்துக்கும் வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது இமோஷ்னல் டீயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் அப்படின்ட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆரி எஃப்எல்இ எக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் டீயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து கண்ணில் ஏதாவது தூசு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணை வந்து உடனே சுத்தம் பண்ணுறதுக்காக சரிங்களா சுத்தம் பண்ணுறதுக்காக உடனே அந்த கண்ணீர் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ புகை அடித்தாலோ இல்லை போட்டாலோ ஸோ இந்த மாதிரி நேரங்களில் கண்ணில் வந்து நீர் சுரந்து அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இந்த கண்ணீர் அப்படிங்கிறது சுரக்கும் ஸோ இந்த மூன்று வகையில் வந்து நம்மளுடைய கண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும் இப்போது இப்படி சுரக்கக்கூடிய அந்த கண்ணீரில் நன்மை அப்படிங்கிறது இருக்க தான் செய்து இந்த மூணு கேட்டகரிகள்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது கட்டுப்படுத்த முடியும் கண்ணீர் அப்படிங்கிறது வரதும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் மனிதனுடைய மனதிற்கு பலம் உண்டு என்ன மனதை பொறுத்து தான் உடல் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ கண்ணீர் வராமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் உணர்வின் ரீதியாகவோ இல்லை இந்த ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வருது பார்த்தீங்களா இது நீங்கள் கட்டுப்படுத்த 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 என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓ இந்த கண்ணீர் சுரக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு நிலைக்கு இந்த உடல் அப்படிங்கிறது போயிடும் நார்மலாக அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா அந்த மே பேசல் டீயர்ஸ்ன்னு தானாகவே அந்த கண்ணீர் சுர வந்து நம்மளுடைய க விழியை வந்து ஈரமாக வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு காலத்தில் அதுவும் நின்று போயிடும் அவங்களுக்கு தான் அந்த கண் ரீதியான அந்த பிரச்சனைகள்லாம் வராது அந்த அதனால் அந்த அழுகாட்சி வருது அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தாதீங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தலாம் அது எப்படி உணர்வுகள் எதனால் வருகிறது இதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சுகமோ தூக்கமோ அது உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்தணுமே தவிர நீங்கள் நார்மலாக எதையாக இருந்தாலும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் உங்களுடைய மனசார அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஆள் தான் அதை ஏற்றுக்கும் போது மகிழ்ச்சியோ இல்லை துக்கமோ அதனால் உங்களுக்கு கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு காலும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படி கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையும் கெட்டு போகும் ஸோ அது வகையில் உங்களுடைய கண்ணீர் கண் அப்படிங்கிறது பெருவாரியாக பாதிக்கப்படும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் ஏன் அழுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு கண்ணீர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கண்ணுக்குண்டான ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு இது வந்து நிறைய தூசுக்கள் விழு விழுகிறதாகட்டும் மித்த வேற ஏதாவது பூச்சி ஏதாவது உழுந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து அமிலம் சுரக்கும் அந்த அமிலத்தை வந்து உடனே அது வாஷ் பண்ணணும் அந்த கண்ணு ஸோ அதனால் வந்து உங்களுடைய கண்ணினுடைய விழியை வந்து உங்களால் பாதுகாத்துக்க முடியும் இந்த மாதிரி விஷயத்துக்காக கண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த 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 இந்த மாதிரி கண்ணீர் சுரப்பதனுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள்னால நம்முடைய கண்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது தூசு இருந்து நம்ம வந்து பெருவாரியே நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் அடுத்தது தொடர்ந்து அந்த கண்ணீர் சுரந்துக்கிட்டே இருக்கிறது ஒருவேளை வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் நிறையா டஸ்ட் அடிச்சிருச்சு கண்ணு சும்மா அப்படி வர வர நமக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா பயங்கர அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் பயங்கர இந்த பீக் ரஷ்ஷு டைமில் தூசு துரும்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் கண்ணீர் சுரக்கும் நீங்கள் நார்மலான ஒரு எமோஷனான ஒரு ஆள் தான் அதெல்லாம் ஓகே கட்டுப்படுத்தாத ஒரு ஆள் தான் இருந்தாலுமே அந்த கண்ணீர் சுரந்தாலும் அதுக்கு மீறியும் தூசடியும் அடிக்கும் நீங்கள் ஹெல்மெட்டே போட்டுட்டு போனீங்க இப்படி பூந்து வந்து தூசடியும் எனக்கு அதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வீட்டுக்கு வந்த உடனே கண்ணை கழுவிடுங்க கண்ணை கழுவுன ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக அது வரும் அதெல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டுருங்க கண்ணை அப்படியே ஒரு சில நேரம்லாம் செவந்தே போயிடும் கண்ணை கூடாதுங்க ஒரு காலத்துலையும் கண்ணை தேய்ச்சவே தேய்ச்சராதுங்க கண்ணு உறுத்துதுன்னா இப்படி எச்சில் தொட்டு இந்த மாதிரி இப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னா கண்ணுக்கு மேலே ஒரு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும் அது நகுந்துரும் அதெல்லாம் நாங்கள் சின்ன இப்படி சுருங்குணுன்னு மாதிரி ஆகிப்போம் ஒரு தடவை அந்த தப்பு பண்ணியிருக்கேன் இந்த கண் ஒரு மாதிரி இருக்கிற காரணம் அதை அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அப்புறம் அதை அப்படியே ஒரு மாதிரி சரி பண்ணி சரி பண்ணி ஒரு மாதிரி சரி பண்ணிட்டேன் உடனே தண்ணி எடுத்து கண்ணை வந்து நல்லா அப்படி அடித்து கழுவிடுங்க இல்லாட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி கண்ணை வந்து கையில் வச்சுட்டு கண்ணை இப்படி 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 நல்லபடி முழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நீட்டாக வாஷ் ஆகிரும் கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் கண்ணை அப்படியே மூடி அமைதியே உட்காந்து உடனே மொபைலோ டிவியோ பார்க்காதீங்க அப்படியே பேச டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆனால் உடம்பு ஹீட் ஆகும் அந்த ஐஸ் வந்து கண்ணீர் வரதுக்கு தடையாமறி அதனால இப்படி கண்ணை பேசாமல் அமைதியே மூடி உட்காந்துங்க அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டானோன்னா கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ இப்படி வந்து நம்ம கண்ணை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தூசு துரும்புகள் ரொம்ப முக்கியம் ஒரு காலத்திலும் கண்ணை வந்து வெறுக்கு வெறுக்குன்னு தேய்ச்சிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயம் அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இது விஷயத்துக்கு வரும் உணர்வுகள் ரீதியாக ஏதாவது ஒரு மனசில் ஒரு பாதிப்போ ஒரு தாக்கமோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு கண்ணீர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த உணர்வுகள் வெளியே வந்தே தீர வேண்டும் அந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு தான் கண்ணீர் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் உணர்வுகளினுடைய வெளிப்பாடு தான் கண்ணீர் அப்போ நீங்கள் உள்ளே அப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணீர் சுரக்காது அதனால் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெளிப்பாடு நடக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல்நிலையும் மனு நிலையும் பாதிக்கப்படும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த உடம்பு தாங்கிக்கும் நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே 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 தேக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் தாங்கிக்கும் வஞ்சதை அழுது தீர்த்து கொட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் நம்ம இந்த எல்லாம் பார்த்துருப்போம் எல்லாத்தையும் எழுதிடுவாங்க கடக்கடை கடக்கடெலாம் எழுதிடுவாங்க அதெல்லாம் என்ன வெளியே அந்த இந்த இமோஷன்ஸ் வெளியே வந்து லெட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் போல் தான் இந்த அழுகாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அதை அழுது கொட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு துன்ப ஒரு ஒரு அப்படி மைண்டு பயங்கர ரிலாக்ஸ்டாயிரும் காமாயிரும் ஒரு செகண்ட் ஒரு 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 யோசனை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அதனால் உங்களுடைய உணர்வுகளை ஒரு காலத்திலும் கட்டுப்படுத்தாதீங்க உணர்வுகளை உணர்ந்து ஒதுக்கலாம் அதற்குன்னு ஒரு கால அளவு இருக்குது நீங்கள் இப்படி அழுகாத அழுகாத தப்பு 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 அழுகாதது கூடாது அது முட்டாள் சரிங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது மகிழ்ச்சிக்கு அழுதாலும் சரி துன்பத்திற்கு அழுதாலும் சரி அழுதுருங்க அந்த இமோஷன்ஸ் வெளியே வந்துடணும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படி இல்லாமல் ஆம்பளை அழுக மாட்டான்டா ஒரு பொண்ணு அழுதாக வந்து அது வந்து குடும்பத்துக்கு கேடு சரி அதெல்லாம் வந்து ஒரு தாத்பரியமாக ஒரு வாழ்க்கையினுடைய சூழலுக்காக சொன்னது தான் அதுக்காக அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து ஒரு இமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு துன்பம் இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பிடிக்கலையா அவன் அந்தளவுக்கு சொன்னால் கேட்கக்கூடிய ஆளெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கா இருக்கவே இருக்குது ஒரு பாவப்பட்டு ஒரு 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 படைப்பு கடவுள் அப்படின்னு சொல்லி எப்படி மனுஷனே கடவுளுக்கு பாவம் பார்க்குற நிலமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது போய் சாமி கிட்ட கூட்டுங்க வேலை முடிஞ்சிச்சு கோயிலுக்கு போய் அழுதாக நாலு பேர் பார்ப்பாங்களா உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்குமா வீட்டில் அழுங்க இல்லை வீட்லேயும் நாலு பேர் பார்ப்பாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து பொறுப்பு பொறுக்கு முக்கு முக்கிய எல்லாம் அழுது முடிச்சுருங்க படுத்து தூங்கிடுவீங்க காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க ஸோ அதனால் அழுகாச்சு இந்த இமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அதுக்கு அழுகாச்சு பேருதவியாக இருக்கும் ஸோ அதனால் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடமெல்லாம் இருந்தால் டப்புன்னு பர்ஸ்ட் அவுட் ஆயிருங்க இந்த நடிக்கிற கண்ணீர் வடிக்கிற ஆளுகளாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் முடியலன்னா அவுட் பர்ஸ்ட் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் சரிங்களா ஒரு சில நேரங்களில் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளூரை நிறைய வச்சுக்கிட்டே இருப்போம் இது எப்போ வெளியே வரும்னா அப்படி பொறுமையாக நம்ம அப்படி தனியாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் இது ஆண்களுக்கு நிறைய நடக்கும் ஏன்னா ஆண்கள் அதிகமாக எக்ஸ்ப்ரெசிவான ஆட்களாக இல்லாமே அந்த சமுதாயத்தில் நம்மளை வளர்த்திட்டாங்க அப்போது அப்படி பொறுமையாக உட்காந்து அப்படியே யோசிக்கும் பொழுது நல்ல மனையால் அமைந்தால் இது இது ரொம்ப முக்கியம் நல்ல மனையால் அமைந்தால் அந்த பொண்ணுக்கிட்டே இவங்களுடைய விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் சரிங்களா இது மனையாள்னு இல்லை நல்ல சகோதரி அமைந்தாலும் கூட ஒரு ஆண் ஆண்கிட்ட காட்டிலும் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஒரு ஆண் ஆண்கிட்ட காட்டிலும் ஒரு ஆண் பெண்கிட்ட பேசும் பொழுது அந்த தன்மை மாறுபட்டு இருக்கும் இது வந்து ஒரு நல்ல மனையாள் இருக்கலாம் ஒரு நல்ல சகோதரி இருக்கலாம் ஒரு நல்ல தோழி இருக்கலாம் ஆசிரியர்கள்கிட்ட சொல்லலாம் இது இது அது பெரிய ஒரு ரிலாக்சேஷன் தெரியுமா ஸோ ஆசிரியர்கள்கிட்ட சொல்லலாம் பெண் தெய்வங்களை வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பெண்கள் அந்த ஆண்களுக்கு பெண்கள் ஆப்போசிட்டாகவும் புரிஞ்சுக்கணும் பெண்கள் ஆண்கள்ட்டையும் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மாதிரி அந்த ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட நம்ம அப்படி சொல்லும் பொழுது இப்படி இல்லை இது ரெண்டு இது எதுவுமே எனக்கு அமையல பொறுமை அப்படி உட்காண்ட்ருக்கேன் எந்த யோசனையும் இல்லாமல் இது பெண்களுக்கு வந்து மூளை கஜ முஞ்சான் இருக்கும் ஆண்கள் வந்து அப்படி பொறுமையாக உட்கார முடியும் தேட் இஸ் நேம் ஒரு ஒரு என்டிட்டி இருக்குது மண்டைக்குள்ளே எம்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போ வேணாலும் அந்த இடத்துக்குள்ளே போய்க்கலாம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ்டாக காமாயிடும் ஸோ அப்படியே அமைதியே உட்காண்ட்டுருக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடியதா ஒன்று அப்படியே பார்ப்போம் பார்க்கும் அப்போ அது ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அப்படியே தான் ஒவ்வொன்றா ஞாபகம் வரும் சரிங்களா சின்ன இந்த மாதிரி போகும்பொழுது அப்படியே தன்னை அறியாமல் ஒரு என்னடா அப்படிங்கும்போது அப்படியே கடை கடை கட கடான்னு தண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அதெல்லாத்தையும் அழுது முடிச்சுருங்க ஏன்னா அது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம துன்பப்படுத்திக்கிட்டு உள்ளே அடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அதை வந்து முழுமையாக அப்படியே வந்து வெளியே எடுத்து அப்படியே குமரி தள்ளிடுங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்து பொழுது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அமைதியான ஒரு மனோநிலையோடு இருக்கும் இப்போ சொல்லுங்கள் உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி அமைதியான மனோநிலை அடைவது தான் ஆன்மீகம் நீங்கள் ஆயிரத்தெட்டு குப்பை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் போய் நான் தியானம் இருக்கேன் தவம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே அது அது நடக்குமா வாய்ப்பில்லை இப்போ ஞானியர்கள் என்ன பண்ணுறாங்க இறைவனை நோக்கி அழுது வேண்டுகிறார்கள் அழுகும் என்ன அது என்னால் உங்கள்கிட்ட இப்படி வர முடியலையேங்கிற அந்த ஒரு இயக்கம் அது எப்படி வருது அழுகாச்சா வெளியே வருது அவங்க அழுதுறாங்க யார் நிற்கிறா வர்றா போகிறா பார்க்குறா தன்னை என்ன நினைப்பா எதை பற்றியும் அவங்களுக்கு கல இருக்காது அவங்களுடைய ஃபோக்கஸ் ஒன்றில் மட்டும்தான் இருக்கும் நான் இப்படி இருக்குன்னே நீ காப்பாற்றலையே நான் வந்து உங்கள்கிட்ட வரலையே இவ்வளோ தான் காசு பணம் கொண்டான்னுலாம் கேட்கல நான் உங்கள்கிட்ட வர முடியாமல் இப்படி தவிக்கிறேனேங்கிறதா அந்த அழுகாச்சும் ஸோ இமோஷன்ஸ் வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த இமோஷன்ஸ் உள்ளே வந்து தேவையில்லாத அந்த அழுக்கும் குப்பையும் உள்ளே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தியானமோ தவமோ ஆன்மீகமோ எல்லாமே சித்திக்கும் அமைதியான மனோநிலை அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படி இல்லாத வரைக்கும் உங்களால் ஒரு காலத்திலும் அந்த ஆன்மீகத்தினுடைய இல்லை இறைத்தன்மையினுடைய ஒரு எல்லை பகுதியை கூட உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்களை உங்களை இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களை வழுக்கட்டாயப்படுத்தி இப்படி இழுத்துட்டு ஓடிட்டுருக்கீங்க இது எப்படி இது உங்களை விடவே கூடாது இதை நீங்களாக இங்கே திருப்பி இங்கே வந்து இது ஒன்றுனா போப்பா போப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் முழுசு இந்த கட்டு உடஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தானாக அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஜாலியாக போயிடுவீங்க அப்படி ஜாயங்கின போயிடுவீங்க ஸோ அந்த இமோஷன்ஸு வெளியே விடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனானாலும் பெண்ணானாலும் எல்லாம் மனசு மனுஷன் தானே ஆனால் என்ன பொண்ணு என்ன உருவத்தில் தான் வித்தியாசம் ஒரு சில குணாதிசயத்துலேயும் வித்தியாசம் அதை தவிர எல்லாருமே ஒன்று தான் இறை அப்போ அந்த இமோஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டு இதை வந்து இந்த அழுகாச்சின் மூலமாக தாராளமாக வெளியே விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி அப்படி பண்ணு இருக்கும் ஜாலியாக இருக்கும் எம்டி ஸ்பேஸில் இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ ஈஸியாக ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம வந்து நுழைந்து போய்விடலாம் யா சீதா உண்டான பதிவு இனி ஒரு காலத்திலும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைக்காதீர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை சினாரியோ சுச்சுவேஷன் பார்த்து பொங்கிடுங்க ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு வழியும் கூட யா என்னைக்கு உண்டான பதிவு புரிச்சிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்குண்டையில் சந்தி போகும்போது வரையும் തുറന്നിഴ്ണെങ്കിൽ നാ ഉള്ള നന്റി